அக்கலேகா தீவுல ரகசிய உளவு மையம் அமைக்கிறதா இந்தியா. சீனாவை குறி வச்சு இந்த திட்டமா. அச்சத்துல தீவு மக்கள் என்ன சொல்கிறது இந்தியா? அக்கலேகா அப்படின்றது இந்திய பெருங்கடல்ல மொரிஷியஸ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு தான். இது மொத்தமே ஒரு 25 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு சின்ன பகுதி. இங்கே 350 மக்கள் மட்டுமே வாழ்ந்து வர்றாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் அப்படின்றது மீன்பிடித்தல், அப்புறம் வந்து தென்னை மரங்களை வளர்த்தல், இதை மட்டும்தான் அவங்களோட வாழ்வாதாரமே வச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கும் வெளியுலக தொடர்பு அப்படின்றது ரொம்பவே கம்மியாக தான் இருந்துகிட்ருக்குனே சொல்லணும். ஏன்னா உணவு அப்படின்றதே வந்து மொரிஷியஸ் தலைநகர், அதாவது 1100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மொரிஷியஸ் தலைநகர்லேருந்து வருஷத்துக்கு 4 முறை கப்பலில் இவங்களுக்கு உணவு வந்துட்டுருக்கு. அதை தான் அவங்க வந்து அவங்க வருஷம் முழுக்கவும் வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. அதை தாண்டி ஒரு சின்ன ரன்வே இருக்குது, அது வந்து எமர்ஜென்சியாக ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, வேறு ஏதாவது எமர்ஜென்சினா அந்த ரன்வேயை யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் அக்கலேகா தீவோட ஒரு ஜியாகிரபிக்கலாக இருந்துகிட்ருக்கு. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்திய அரசாங்கம் மொரிஷியஸ் அரசாங்கத்தோட 2015 ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய ஒரு ரன்வேவை இந்திய அரசாங்கம் இப்போ அங்கே அமைக்க போகிறாங்க. இதுதான் இப்போ சிக்கலாகவும் அந்த தீவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பயமாவும் ஏற்பட்டிருக்கு. மொரிஷியஸ் அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து இந்தியாவுக்கும் மொரிஷியஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த கடல் பாதுகாப்பு சார்ந்த ஒரு அக்ரிமெண்ட் தான், இதை அப்படிதான் பார்க்கணுமே ஒழிய இதுல வேற எந்த விஷயங்களும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் ஆனால் தீவு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து அப்படி பார்க்க முடியாது, இது ஒரு ரன்வே அப்படின்றது மட்டும் பார்க்க முடியாது, இது வந்து ஒரு ராணுவ தளவாடமாக மாறிடும், அதுவும் இந்திய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ தளவாடமாக மாறிடும், நாங்கள் இந்த தீவுல இருந்து வெளியே போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும், அதுதான் நடக்க போகுது அப்படின்ற அச்சத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த ரன்வே பக்கத்தில் 2 பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்கில் ஒரு இதில் என்னன்னா, P-81 ரக விமானம், அதாவது இந்தியாவோட P-81 ரக விமானத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. பல்வேறு தரப்பினரும் அதை சொல்றாங்க. இந்த P-81 ரக விமானம் அப்படின்றது என்னன்னா, Boeing 731 அப்படின்ற ஃப்ளைட்டோட ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் தான். இது எதுக்காக பயன்படுது அப்படின்னா, நீர்மூழ்கி கப்பல்களை தாக்குறதுக்காகவும் அந்த கடல்வெளி பரப்பில் இருக்கக்கூடிய தகவல் தொடர்புகளை கேட்கறதுக்காகவும், அதை இன்டர்செக்ட் பண்ணி கேட்கறதுக்காகவும் இந்த P-81 அப்படின்ற அந்த விமானம் வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ இதன் மூலம் என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்திய பெருங்கடலில் தங்களோட ஆதிக்கத்தை காட்டுறதுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு விஷயங்களை வந்து தங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் சீனா இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு ஆதிக்கத்தில் இருக்காங்க, அந்த ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த விஷயத்தை இந்தியா பண்ணியிருக்காங்க. அதுக்கு மொரிஷியஸ் அரசாங்கமும் உதவுது அப்படின்றது அந்த பகுதி மக்கள் மற்றும் பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய பலருமே வந்து இதை வந்து விமர்சனமாக முன் வச்சிட்ருக்காங்க. ஆனால் இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய அரசாங்கம் இதை பற்றி கேட்டப்போ பர்டிகுலராக இந்த அக்கலேகா தீவில் இந்த ரன்வே பற்றின கேள்விகளுக்கு யாருமே எந்த பதிலும் சொல்லலை. ஆனால் பொதுவாக சொல்கிறது என்ன அப்படின்னா, மோடி ஒரு இடத்துல பேசும்போது மொரிஷியஸும் இந்தியாவும் இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1970 பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் இந்தியாவுக்கும் மொரிஷியஸுக்கும் ரொம்பவே ஒரு நல்ல உறவு இருக்குது, அதோட ஒரு நீச்சியாக தான் இதை பார்க்கணும், இதை வந்து நீங்கள் ஒரு இராணுவ மையமோ இல்லை வந்து ஒரு உளவு அமைப்பாக அங்கே நம்ம வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் பார்க்காம, இது வந்து ஒரு திறன் மேம்பாடு சார்ந்த ஒரு விஷயமாக தான் இதை பார்க்கணும் அப்படின்னு இந்த தரப்பிலிருந்து பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த பகுதி மக்கள் சொல்வது என்ன அப்படின்னா, இப்போவே நீங்கள் பாருங்கள், 2015 2019 நீங்கள் ஒரு சேட்டலைட் ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், எங்கள் பகுதி அந்த அக்கலேகா தீவில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள்ன்றது எவ்வளோ தூரம் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஃபோட்டோஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும், இது வந்து இது ஒரு தொடக்கம் தான், அடுத்து எங்களை இந்த இடத்துலேருந்து வெளியேற்றுவதற்கான ஒரு விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்னு அவங்க அச்சம் தெரிவிக்கிறாங்க. அந்த பகுதி மக்களோட இந்த அச்சத்துக்கும் காரணம் இல்லாமல் இல்லை. இது வந்து ஒரு சாக்கோஸ் தீவாக திருப்பியும் மாறிடுமா அப்படின்ற அச்சம் தான் அவங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. சாக்கோஸ் தீவு அப்படின்னா என்னென்னா, அதோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். 1965 இந்த சாக்கோஸ் தீவு பரப்புகளை வந்துட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் தங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அறிவிக்கிறாங்க. அறிவித்தது மட்டும் இல்லாமல் அங்கே அமெரிக்கா ஒரு இராணுவ தளவாடம் அமைக்கிறதுக்கு அனுமதியும் கொடுக்குறாங்க. அப்போது அங்கே இருக்க சாக்கோஸ் தீவில் இருந்தக்கூடிய மக்கள் வெளியேற்றப்படுறாங்க. அங்கேருந்து வெளியேறிய மக்கள் தான் இப்போது அக்கலேகா தீவில் இருக்காங்க. ஏற்கனவே ஒரு இராணுவ தளவாடம் அமைஞ்சு அதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் திருப்பியும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம நகர்ந்துருவோமோ, இங்கேருந்து நம்ம போயிடுவோமோ, பலருமே அங்கே இங்கே இப்போ அக்கலேகா தீவில் இருக்கக்கூடிய பலர் சொல்லும்போது, எங்கள் அம்மா அந்த தீவுலேருந்து வந்தாங்க, இப்போ நான் இந்த தீவுலேருந்து வெளியேற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க தங்களோட அச்சத்தையும் ஒரு இன்செக்யூரிட்டியுமே வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் மொரிஷியஸ் அரசு இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து நம்ம சொன்ன மாதிரி இது 2 கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் தான். இதில் ஈவன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த
கக்கலேக்கா தீவு அப்படின்றது மொரீஷியஸ் காவல்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஸோ அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு எல்லாம் போகாது, மக்கள் யாரையுமே வெளியே அனுப்ப போறதில்ல. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அந்த ஏர்போர்ட் சைடோ ரன்வே சைடோ இல்லை துறைமுகம் சைடோ யாரும் போகிறதுக்கான அனுமதி கொடுக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பல்வேறு விஷயங்களையும் பார்க்கணும். அதாவது போதைப் பொருள், பாதுகாப்பு விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட்ன்றது போடப்பட்டிருக்கு. இதை அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய இதில் வந்துட்டு மக்களை வெளியேற்ற போகிறோம் அப்படின்ற அச்சமோ பயமோ தேவையில்லை அப்படின்றது அவங்க தரப்பு மொரிஷியஸ் தரப்பு வாதமாக சொல்லப்படுது. இதை தாண்டி மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதை வந்து எங்களுக்காக வளர்ச்சியாக சொல்லணும், நீங்கள் வந்து இது வந்து ஒரு எப்படின்னா வறுமையை ஒழிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக சொல்கிறீங்க, பட் ஆனால் வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றது இன்ன வரைக்குமே எங்களுக்கு தெளிவாக விளக்கப்படலை. அப்படி இருக்கும்போது இந்த அச்சம்ன்றது எங்களுக்கு இருக்க தான் செய்யும் அப்படின்றது அந்த மக்களோட பார்வையாக இருக்குது. இந்திய அரசாங்கத்தோட நோக்கம் என்ன, மொரிஷியஸ் எதற்காக இதை ஒத்துக்கிட்டாங்க, அந்த மக்களோட அச்சம் அப்படின்றது சரிதானா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும்.